வணக்கம். சூப்பர் இன்ஃபோ எலிட்ஸ்களுக்கு சிறப்பு வணக்கம். இந்தியாவில் இரண்டு முக்கிய சக்திகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஒன்று வெளியுறவுத்துறையில், மற்றொன்று உள்நாட்டு மற்றும் புலனாய்வில். அந்த இரண்டு சக்திகளில் ஒருவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள், மற்றொருவர் இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள். இந்த இருவரும் தங்களுக்கென்று ஒரு கோட்பாட்டினை கொண்டிருக்கிறார்கள். அந்த கோட்பாட்டின்படி இந்தியா இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த இருவரின் கோட்பாடுகள் என்ன? இப்போது இந்தியாவிற்கு இந்த இரு கோட்பாடுகளில் எது மிக முக்கியமாக தேவைப்படுகிறது? எதற்காக இந்த கோட்பாடுகளை பற்றி பேச வேண்டிய சூழ்நிலை எழுந்தது? ஆகியவற்றை பற்றியெல்லாம் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். கோட்பாடு அப்படின்னு நம்ம சொல்றோமே, அப்படின்னா என்ன என்று பார்க்கும் பொழுது, ஒரு எண்ணம் சந்தேகத்துடன் முன்வைக்கும் போது அது கருத்து என்று சொல்லப்படுகிறது. அதையே உறுதியாக வைக்கும் பொழுது கொள்கையாகிறது. ஒரு கருத்தை சொன்னவருக்கு அந்த கருத்தில் கொஞ்சம் சந்தேகம் இருக்கிறது, ஆனால் எதிரே இருப்பவர்கள் அந்த கருத்தின் மீது உறுதியான ஒரு நம்பிக்கையை கொண்டிருக்கும் பொழுது அது கோட்பாடாகிறது. அஜித் தோவல் அவர்களும் ஜெய்சங்கர் அவர்களும் தங்களுக்கென்று ஒரு எண்ணத்தை கொண்டிருக்கிறார்கள். அந்த எண்ணத்தை நடைமுறைப்படுத்துகிறார்கள். அது இந்தியாவிற்கு ஒர்க் அவுட் ஆகிறது. அவர்களுடைய கோட்பாட்டை இந்தியா நம்புகிறது. அது என்ன கோட்பாடு என்பதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி ஒரு விளக்கம் நம்ம தெரிந்து கொண்டு அவர்களுடைய கோட்பாட்டுக்கு செல்லும் பொழுது இன்னும் கொஞ்சம் தெளிவு பெறலாம். ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படிங்கறத புவிசார் அரசியல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த புவிசார் அரசியல் என்பது ஒரு நீண்ட கால விளையாட்டாக இருக்கிறது, லாங் டேர்ம் கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதன் பவர்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னா அதுக்கு என்ன ஒரு வரையறையை நம்ம கொடுப்போம்? அவங்க கிட்ட பணம் கொட்டி கிடக்கும், ஆள்பலம் இருக்கும், அதிகாரம் இருக்கும். இதேதான் புவிசார் அரசியலில் நாடுகளுக்கும் பொருந்துகிறது. ஒரு நாடு வலிமையானது என்றால் அதனுடைய பொருளாதாரம் சிறப்பாக இருக்கணும், இராணுவம் வலிமையுடன் இருக்க வேண்டும். அது ஒரு சில நாடுகளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கும் பொழுது அந்த சம்பந்தப்பட்ட நாடுகள் அதை ஒத்துக்கொண்டு இதனுடைய கொள்கைகளுக்கு அல்லது கோட்பாட்டிற்கு அல்லது நலன்களுக்கு ஏற்றவாறு செயல்பட வேண்டும். இன்னும் சொல்ல போனால் மற்ற நாடுகளினுடைய வெளியுறவு கொள்கைகளில் கூட ஒரு இம்பாக்டை இவர்கள் உருவாக்க முடியும். புவிசார் அரசியலில் ஒரு நாடு ஒரு வெயிட்டேஜா இருக்கு அப்படின்னா எதை கொண்டு அவர்கள் தீர்மானிக்கிறார்கள் அப்படின்னா உங்களுடைய எக்கானமி மற்றும் மிலிட்டரி. இது ரெண்டு ஸ்ட்ரெங்தா இருந்துச்சுன்னா நீங்க ஒரு பெரிய ஆள் அங்க. இதில் இந்தியா எந்த இடத்தில் இருக்கிறது அப்படின்னு அடுத்த கேள்வி வருகிறது. நமக்கு பக்கத்துல இருக்கிற ரஷ்யா, பாகிஸ்தான், சீனாலாம் அவர்களுடைய பிரஸ் மீட்லையும் இந்த வெளியுறவுத்துறை சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளிலும் வெஸ்ட் எங்களை வந்து இம்போஸ் பண்ணுது, வெஸ்ட் எங்களை மிரட்டுது, வெஸ்ட் தனது கருத்தை எங்க மீது திணிக்குது, எங்களுடைய உள் விவகாரங்களில் தலையிடுகிறது இப்படி எல்லாம் சொல்வாங்க. சரி, யார் இந்த வெஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த வேஸ்டான அமெரிக்காவும் அதனுடைய கூட்டாளிகளும் தான் வெஸ்ட். வெஸ்ட் என்றால் மேற்கு நாடுகள் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லணும். புவிசார் அரசியல் என்கின்ற கடலில் அமெரிக்கா ஒரு சுறாமீன் போன்று இருக்கிறது. இந்த சுறாமீனுக்கு வயசாயிடுச்சு அதுங்கிறதெல்லாம் அடுத்தது. இப்போதைக்கு அதுதான் வலிமையாக இருக்கிறது. ஒரு பெரிய மீன் சின்ன மீனை சாப்பிடுறது, சின்ன மீன் அதை விட சின்ன மீனை சாப்பிடுறது, இது மாதிரி ஒரு ப்ராசஸ் கடல்ல போகும். அதே ப்ராசஸ் தான் இந்த புவிசார் அரசியலிலும் நிகழ்கிறது. பெரிய நாடுகள் சின்ன நாடுகள் இதை செய்யுங்க, அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவர்கள் ஒத்துக்கொண்டே ஆக வேண்டியதாக இருக்கிறது. இதில் இந்தியா எந்த மாதிரியான ஒரு மீன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நடுத்தரமான மீன் அப்படின்னு நம்ம சொல்லணும். இன்னும் பொருளாதாரத்தில் வளரணும், ராணுவத்தில் வலிமையாகணும். சின்ன சின்ன ஓட்டைகள் தான் பெரிய கப்பலை கவிழ்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவிற்குள்ள இருக்கின்ற சின்ன சின்ன சென்சிட்டிவான உள்நாட்டு பிரச்சனைகளுடன், பிரிவினைவாத எண்ணங்களுடன் இந்தியா கத்திய சுழட்டிக்கிட்டு இந்த புவிசார் அரசியல் என்கின்ற கடலில் நீந்தி கொண்டிருக்கிறது. இதுல இந்தியாவிற்கு என்ன மதிப்பு, என்ன வெயிட்டேஜ் என்று பார்த்தால், ரஷ்யா யுக்ரைன் போருக்கு பிறகு இந்தியா அமெரிக்காவினுடைய கூட்டாளியாக முழுமையாக வர வேண்டும் என்று அமெரிக்கா எண்ணுகிறது. ரஷ்யா கூட்டாளியாக இந்தியா வெளிப்படையாக இருக்கக்கூடாது என்று வெஸ்ட் நினைக்கிறது. அமெரிக்க கேம்பஸுக்கு போவதற்கு இந்தியா விருப்பம் இல்லை. ரஷ்ய கூட்டாளியை விட்டு தருவதற்கும் அதற்கு மனமில்லை, ஒதுங்கி கொண்டு விட்டது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இந்த சூழ்நிலைகளை மிக அருமையாக கையாண்டு வருகிறார். இது குறித்து அமெரிக்கா இன்னும் இந்தியாவின் மீது கொஞ்சம் கடுப்பாகத்தான் இருக்கிறது. இந்த சின்ன நாடுகளை அல்லது தனக்கு வேண்டிய நாடுகளை மிரட்டுவதற்கு ஆண்டாண்டு காலமாக அமெரிக்கா சில ஆயுதங்களை வைத்திருக்கிறது. அந்த ஆயுதங்களுடைய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ரசி, ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ், ஹியூமன் ரைட்ஸ், ரிலிஜியஸ் லிபர்ட்டி, இதெல்லாம் வச்சிருக்கு. அதையெல்லாம் காட்டி இந்தியாவை பணிய வைக்க முடியுமா அப்படியெல்லாம் ஒரு சின்ன மிரட்டு மிரட்டுச்சு. அதையும் ஜெய்சங்கர் அவர்கள் மிக அழகாக சமாளித்தார். அக்டோபர் 1, 2019 அட்லாண்டிக் கவுன்சில் அப்படிங்கிற போரத்துல ஜெய்சங்கர் அவர்கள்
இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை தனது கோட்பாடு குறித்து விளக்கமாக பேசியிருந்தார். அந்த பேச்சில் அவர் சொன்னது என்னன்னா, வெஸ்ட் இந்தியாவிடம் இருந்து 45 டிரில்லியன் டாலர்கள் வளத்தை சுரண்டி எடுத்து சென்று விட்டது. இது 2 நூற்றாண்டுகளின் தேசிய அவமானம் என்று குறிப்பிட்டார். இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வருது. வெஸ்ட்னா நீங்க அமெரிக்காவினுடைய தலைமையில் இருக்கின்ற நாடுகள், அதனுடைய கூட்டாளிகள் அப்படின்னு சொன்னீங்க. இந்தியாவை ஆண்டது பிரிட்டன், இதுல அமெரிக்காவோட பங்கு எங்க இருக்குது அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்தியாவை போலவே அமெரிக்காவும் பிரிட்டிஷ் காலனி ஆட்சியில் தான் இருந்தது. அதன் சுதந்திரத்திற்காக ஆங்கிலேயருக்கு எதிராக 2 போர்களையும் நடத்தி இருக்கிறது. ஆனால் வாழ்க்கையினுடைய ஐரணி அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1920களில் பிரிட்டனின் வல்லாதிக்கம் என்பது கொஞ்சம் ஆட்டம் காண ஆரம்பித்தது, பலகீனம் அடைய ஆரம்பித்தது. அது 1940களில் எல்லாம் மிக பலவீனப்பட்டு போனது. 1945 இரண்டாம் உலகப் போரின் போதெல்லாம் அமெரிக்காவும் இங்கிலாந்தும் இணைந்தே பணியாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டாக்கியது. இரண்டாம் உலக போரின் போது ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தங்கள், சில முடிவுகள், அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா பிரிட்டனும் அமெரிக்காவும் இணைந்தேதான் இருப்பார்கள். அவர்களுடைய முடிவுகள் தான் உலகத்தின் முடிவுகளாக இருந்தது. இது 1920லேயே ஆரம்பிச்சிச்சு. இங்கிலாந்தினுடைய பணக்கார குடும்பங்களும் அமெரிக்காவினுடைய பணக்கார குடும்பங்களும் எந்த ஒரு பாகுபாடுமின்றி இந்தியாவினுடைய வளத்தை சுரண்டினார்கள். அதனால்தான் ஜெய்சங்கர் அவர்கள், பிரிட்டிஷ் பேரரசின் கைகளில் இந்தியா 2 நூற்றாண்டுகளாக தேசிய அவமானத்தை பெற்றதில், அனுபவித்ததில் அமெரிக்காவிற்கும் பொறுப்பு இருக்கிறது என்று சொன்னார். ஜெய்சங்கரை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் என்றால் அமெரிக்கா தலைமை ஏற்கிறது, அதனுடைய கூட்டாளிகள் பிரிட்டன், ஐரோப்பிய யூனியன் நாடுகள், இன்னும் சொன்னால் ஜப்பான், தென்கொரியா எல்லாமே வருகிறது. ஜப்பானும் தென்கொரியாவும் கிழக்கு பகுதியில் அமைந்திருப்பதனால் அதை வெஸ்ட் என்று நம்ம சொல்லாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் அதனுடைய வெளியுறவு கொள்கைகளில் அமெரிக்காவினுடைய கொள்கை முடிவுகள் ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துகிறது. இவர்கள் எல்லாருமே வெஸ்டாக இயங்குகிறார்கள். இந்த வெஸ்ட் என்பது புவிசார் அரசியல் பதவி கிடையாது, பனிப்போருக்கு பிறகு ஏற்படுத்தப்பட்ட ஒரு கருத்தாக்கம். இந்தியா என்றைக்குமே வெஸ்டினுடைய பகுதியாக அறியப்படவே இல்லை. அது எப்போதுமே கிழக்கு நாடாகத்தான் பார்க்கப்படுகிறது. ரஷ்யா சீனா தான் அதனுடைய நேச்சுரல் அலிஸ் என்றுதான் நாம் கூற வேண்டும். அமெரிக்கா மேற்கு நாடுகளின் தலைவர் என்ற முறையில் இந்தியாவிற்கு என்ன கொள்கைகளை கொண்டிருக்கிறது என்று பார்த்தால், இந்தியாவை ஆதரிப்பது மற்றும் தண்டிப்பதற்கான நேரத்தை பார்த்து கொண்டே இருப்பது. இந்த 2 கொள்கைகள் என்பது கேரட் அண்ட் ஸ்டிக் என்று சொல்வார்கள். இதனைத்தான் இந்தியாவின் மீது அமெரிக்கா தனது கொள்கையாக வைத்திருக்கிறது. இந்த கொள்கைகளின்படி பார்க்கும் பொழுது ஜெய்சங்கரின் கூற்றுப்படி இந்தியா மிகவும் பலவீனமாக இல்லை, மிகவும் வலுவானதாகவும் இல்லை. அப்படியானால் இந்தியாவினுடைய வெயிட்டேஜ் புவிசார் அரசியலில் என்னவாக இருக்கிறது என்றால், பலவீனத்திற்கும் வலிமைக்கும் இடையில் ஒரு இடத்துல இருக்குது. 1962 சீனாத்துடன் இந்தியா எதிர்கொண்ட போரில் அமெரிக்கா உதவியது. இதே 1971 கிழக்கு பாகிஸ்தானின் சுதந்திரத்திற்கு இந்தியா போராடிய போது அமெரிக்கா உதவி செய்வதற்கு தயாராக இல்லை. அதற்கு என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது, அரசியல் என்கின்ற ஒரு விஷயம் வந்தது. அப்போது அமெரிக்காவினுடைய தேசிய நலன் என்பது சோவியத் யூனியனை ஒடுக்கி சீனத்தினுடைய ஆதரவை பெற்று சோவியத் யூனியனின் வலிமையை குறைக்க வேண்டும் என்பதுதான். அதற்காக சீனாவா இந்தியாவா என்று பார்க்கும் பொழுது நியாயம் யார் பக்கம் இருந்த போதிலும், தனது அரசியல் காரணங்களுக்காக, தனது தேசிய நலனுக்காக அமெரிக்கா சீனத்தினை ஆதரித்தது. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், கிழக்கு மேற்கு நாடுகளினுடைய உறவு என்பது அரசியல் மற்றும் அரசியல் இல்லாத பகுதிகளுடன் இயங்குகிறது என்பது தெரிகிறது. ஜெய்சங்கரனுடைய டாக்ட்ரின், அந்த கோட்பாடு என்ன சொல்கிறது என்றால், அரசியல் இல்லாத பகுதிகளில் அமெரிக்காவுடன் இந்தியா முழு ஒத்துழைப்பை தரும் என்று சொல்கிறது. அதுதான் ஜெய்சங்கரின் கோட்பாட்டினுடைய பலமாக இருக்கிறது. பொருளாதார வளர்ச்சி கண்ணோட்டத்தில் இந்தியாவை பலப்படுத்த விரும்புகிறீர்களா, நாங்கள் தயார். இன்றைக்கும் அமெரிக்கா உலகத்தினுடைய வளர்ச்சி ஊற்றாகத்தான் அறியப்படுகிறது. அரசியல் அல்லாத அனைத்து முனைகளிலும் தனது ஒத்துழைப்பை தருவதற்கு ஜெய்சங்கரின் கோட்பாட்டின்படி இந்தியா தனது கதவுகளை திறந்து வைத்திருக்கிறது. ஆனால் அரசியல் முயற்சிகள் என்று வரும்பொழுது இந்தியா என்ன முடிவை எடுக்கிறது என்றால், சர்வதேச பாதுகாப்பு மற்றும் ஸ்ட்ராட்டஜிக் விஷயங்களுடன் இந்தியாவினுடைய தேசிய நலனை கருத்தில் கொண்டே எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படும். அதனுடைய முடிவுகள் என்பது அரசியல் அல்லது அரசியல் இல்லாத வகை என்பதை தாண்டி இந்தியாவினுடைய தேசிய நலன் அதற்கு என்னவாக இருக்கிறது என்பதுதான் முடிவு செய்யக்கூடிய காரணியாக இருக்கிறது. அதிக எண்ணெய், எரிவாயு, அணு மற்றும் புதுப்பித்தல் எனர்ஜி ஆகியவற்றில் அமெரிக்காவிற்கு இந்தியா தனது ஒத்துழைப்பையும் ஆதரவையும் முழுமையாக கொடுக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் யுக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பை கண்டிக்கின்ற, எதிர்க்கின்ற அமெரிக்க தலைமையிலான வெஸ்டுடன் இந்தியா ஒதுங்கி இருக்கத்தான்
நினைக்கிறது. ஆனால் அமெரிக்கா என்ன நினைக்கிறது என்றால், அமெரிக்க இந்தியாவினுடைய கூட்டாண்மை முழுமை பெற வேண்டுமென்றால் இந்தியா இப்போது தங்களுடன் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறது. ஜெய்சங்கரின் கோட்பாடு என்னவாக இருக்கிறது என்றால், பழைய கிழக்கு வெர்சஸ் மேற்கு அப்படிங்கிற ரெண்டு வேறுபாட்டுக்குள்ளும் இந்தியா வராது என்று கூறுகிறார். ஏனென்றால் இந்தியாவை இப்போது முதன்மையாக அமெரிக்கா எண்ணுவதற்கு என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது, சீனத்திற்கு எதிர் எடையாக இந்தியாவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அமெரிக்கா எண்ணுகிறது. அதற்கு என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது, அதனுடைய தேசிய நலன் முன்னால் வந்து நிற்கிறது. தனது புவிசார் ஸ்ட்ராட்டஜி நோக்கங்களை அடைவதற்கு இந்தியா இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமெரிக்காவிற்கு தேவைப்படுகிறது. சரி, இதற்காக இந்தியாவை அப்படியே வல்லரசாக மாற்றி ஆசிய கண்டத்தில் கொண்டு வந்து விடுவார்களா என்றால், அவர்கள் செய்ய போவதில்லை. ஏனென்று பார்த்தால், சோவியத் யூனியனுக்கு எதிராக சீனாவை வளர்த்துவிட்டு இன்றைக்கும் அவர்கள் அதை அனுபவித்து வருகிறார்கள். மீண்டும் ஒரே தப்பை செய்வதற்கு அமெரிக்கா தயாராக இருக்காது என்பதை ஜெய்சங்கர் அவர்கள் மிக மிக உறுதியாக அறிந்து வைத்திருக்கிறார். அதனால்தான் ஜெய்சங்கர் அவர்களின் கோட்பாடு என்னவாக இருக்கிறது என்றால், இந்த ஈஸ்ட் வெஸ்ட் என்கிற இரு துருவ உலகத்திற்குள் இந்தியா வராது, மல்டிபோலார் வேர்ல்டாக இருக்கிறது. அந்த மல்டிபோலார் வேர்ல்டுக்கு தான் இந்தியா இருக்குது. இந்த பல துருவ நாடுகளுடன் தான் இந்தியா இயங்குகிறது அப்படின்னு சொல்றார். அந்தந்த நாடுகள் அவர்களுடைய தேசிய நலனை கருத்தில் கொண்டு இறையாண்மையுடன் செயல்படுவதுதான் இந்த பல துருவ உலகத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது. சரி, இந்த புவிசார் அரசியல் விவகாரங்களில் இந்தியா என்ன முடிவை எடுக்கும், இப்படியே எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டே இருக்குமா அப்படின்னா, மேற்கு நாடுகளுடன் பாதுகாப்பு ஸ்ட்ராட்டஜியில் இஷ்யூ பேஸ்டு அடிப்படையில் இந்தியா தனது ஒத்துழைப்பை நல்கும். அதிலும் தனது தேசிய நலனை கருத்தில் கொண்டுதான் முடிவு எடுக்கும் அல்லது முடிவை மறுக்கும். பகிரப்பட்ட நலன்களில் தங்களுக்கான முன்னுரிமையை இந்தியா கொடுக்கும். ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது, ஜெய்சங்கர் அவர்கள் மிக தெளிவாக இயங்குகிறார் என்பது தெரிகிறது. இந்தியாவிற்கும் இதில் மகிழ்ச்சி தான். சரியான பாதையில் அமெரிக்காவையும் அதனுடைய கூட்டாளிகளையும் நாக்கை பிடுங்குற மாதிரி சில கேள்விகளையும் கேட்டு அவர்களை உணரவும் வைக்கிறார். அதே நேரத்தில் அஜித் தோவல் அவர்களுடைய கோட்பாடு என்னவாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். பல தசாப்தங்களாக பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை இந்தியாவிற்கு ஏற்றுமதி செய்து கொண்டே வந்தது. பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை தனது அரசு கொள்கையின் கருவியாகவே இந்தியாவிற்கு எதிராக பயன்படுத்தியது. அதை எதிர்த்து போரிட இந்தியா ஒவ்வொரு தருணத்திலும் பலமாக போராடியது. ஒவ்வொரு பெரிய பயங்கரவாத தாக்குதல்கள் இந்தியாவின் மீது நடத்தப்படும் போதெல்லாம் இந்தியா கிட்ட ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு பதில் இருந்தது. இந்தியா இது போன்று மீண்டும் தாக்குவதற்கு தயங்காது என்று அச்சுறுத்தியது. அதே சமயத்தில் தன்னால் இயன்ற அளவிற்கு தனது பாதுகாப்பு ஸ்ட்ராட்டஜி துறைகளில் சில முன்னெடுப்புகளையும் வைத்தது. ஆனால் பல பாதுகாப்பு வல்லுநர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், பாகிஸ்தானை காயப்படுத்த அனுமதிக்கின்ற ஸ்கில்லோ கெப்பாசிட்டியோ கேப்பபிலிட்டியோ இந்தியாவிற்கு இல்லை, அதனை பற்றி அது கவலைப்படவும் இல்லை என்று குறிப்பிட்டார்கள். 2014 பிறகு விஷயங்கள் மாறத் தொடங்கியதாக பாகிஸ்தானியர்கள் சொல்கிறார்கள். பாகிஸ்தானியர்கள் பல வருடங்களாக இந்தியாவிற்கு செய்து வந்ததை இந்தியா திரும்ப செய்து வருவதாக பீதியடைகிறார்கள். இதனால் பாகிஸ்தானுக்கு என்ன விளைவுகள் என்றால், ஒரு மட்டத்தில் அது தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான வேலைகளில் இயங்குகிறது. இன்னொரு மட்டத்தில் இந்த பயங்கரவாத எதிர்த்தாக்குதல் என்பது தங்களை ஒரு பேய் போல விரட்டுவதாகவும் எண்ணுகிறார்கள். நாட்டின் பல பகுதிகளில் வெடிக்கின்ற அல்லது வெடிப்பதற்கு தயாராக இருக்கின்ற கலகங்கள் இந்தியாவினால் தான் தூண்டிவிடப்படுகிறது, இந்தியா தான் இதை செய்கிறது என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இதுல உண்மை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அடுத்தது பார்ப்போம். அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இப்போது பாகிஸ்தானின் நிலைமை என்னவாக இருக்கிறது என்றால், அந்த கலகங்களை எல்லாம் தடுக்க வேண்டும் என்று தனது நோக்கங்களிலிருந்து திசை திருப்பப்பட்டு இருக்கிறது. இந்தியாவினுடைய கோட்பாடு மாறியதற்கு பாகிஸ்தானியர்கள் எதனை ஆதாரமாக கூறுகிறார்கள் என்றால், இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு செயலராக NSA-ஆக அஜித் தோவல் அவர்களை நியமிப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் ஒரு பல்கலைக்கழகத்தில் பேசியிருந்தார். அந்த உரையில் பாகிஸ்தானின் பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்து முயற்சிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். 2014 அவர் NSA-ஆக நியமிக்கப்பட்ட பிறகு பாகிஸ்தானின் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அஜித் தோவல் அவர்களுடைய கோட்பாடு தற்காப்பு குற்றம், அதாவது டிஃபென்சிவ் அஃபென்சிவ், அதை இந்தியா செயல்படுத்துகிறது என்றார்கள். எங்கிருந்து குற்றம் வருகிறதோ அங்கே சென்று தாக்குங்கள் என்பதுதான் இதனுடைய பொருளாக இருக்கிறது. வேறு வார்த்தைகளில் சொல்வதானால், பாகிஸ்தானின் பயங்கரவாதத்திற்கு எதிராக பயங்கரவாதத்தை இந்தியா பயன்படுத்தும் என்று பாகிஸ்தானிய ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். தோவல் அவர்கள் NSA-ஆக நியமிக்கப்பட்டவுடன் பாகிஸ்தானில் ஓய்வு பெற்ற பல ராணுவ அதிகாரிகள் பத்திரிகைகளில் எழுதினார்கள், தோவல் அவர்கள் ஒரு ஒன்மேன் ஆர்மியாக பாகிஸ்தானை டிசார்டர் பண்ணுவாரு, டிஸ்டர்ப் பண்ணுவாரு, டிஸ்மேண்டிலும் பண்ணுவாரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவிற்கு அஜித் தோவல் அவர்களுக்கு
பாகிஸ்தானின் மிகப்பெரிய சிறப்பான அந்தஸ்தை வழங்குகிறார்கள். ஏனென்றால் அவர் உளவாளியாக அங்கே பல வருடங்கள் இருந்தவர். பாகிஸ்தானின் பலகீனங்களை எல்லாம் தெரிந்து வைத்திருப்பவர். பாகிஸ்தான் சொல்வது போலவே தோவல் அவர்களுடைய கோட்பாடு, குற்றம் எங்கே நடக்கிறதோ அங்கேயே சென்று தாக்குவது என்றால், இதனை இந்தியா மறைமுகமாக செய்யவே இல்லை. எடுத்துக்காட்டாக இரண்டு விஷயங்களை நாம் சொல்லலாம். 2016 சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு, 2019 பால்கோட் வான்வெளி தாக்குதல். இந்த ரெண்டிலையுமே நேரடியாக இந்தியா சம்பவத்தை நிகழ்த்தியது. பாகிஸ்தானில் இருந்து வெளிப்படுகின்ற பயங்கரவாதத்தை எதிர்கொள்கிற இந்தியாவினுடைய தோரணை, அணுகுமுறை 2014 பாணியிலும் பொருளிலும் மாறிவிட்டது என்பதை மறுப்பதற்கில்லை. ஆனால் பாகிஸ்தான் சொல்வது போல பயங்கரவாதத்தை ஒரு கருவியாக இந்தியா இன்னமும் பயன்படுத்தவில்லை. மாறாக இந்தியா என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றால், அரச பாதுகாப்பை அதிகரிப்பதற்கு, அதனை மேம்படுத்துவதற்கு சட்டபூர்வமான கருவியாக பயங்கரவாதத்தை அழிப்பதை கொண்டிருக்கிறது. அஜித் தோவலின் கோட்பாட்டின்படி இன்னொரு விஷயமும் இருக்கிறது. எங்கிருந்து இந்த பயங்கரவாதத்திற்கு பணம் சோர்ஸ் வருகிறதோ அந்த சோர்ஸையும் அழிக்க வேண்டும் என்று அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 2014 இருந்து இந்தியாவினுடைய வடகிழக்கு மாகாணங்களில் நடக்கின்ற கழகங்களும், பாகிஸ்தானை ஒட்டிய நிலப்பகுதியில் நடக்கின்ற கழகங்களும் மிக வெகுவாக குறைந்திருக்கிறது என்று ஆய்வுகள் எல்லாம் சொல்லுகின்றன. அதனால பாகிஸ்தானியர்கள் சொல்வதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அஜித் தோவல் அவர்களுடைய கோட்பாடு என்பது இந்தியாவிற்கு ஒர்க் அவுட் ஆகியிருக்கிறது. இந்தியாவிற்கு இதை குறித்து மகிழ்ச்சி தான். சரி, இந்த இரண்டு கோட்பாடுகளும் இந்தியாவிற்கு பலன் அளிக்கிறது. இப்போது எதற்காக இந்த இரண்டு கோட்பாட்டில் எந்த கோட்பாடு மிக முக்கியமானது என்று கருதுகிறோம் என்கின்ற கேள்வியை முன்வைத்து இப்போது பேசிக்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரும். அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இந்த நுபுர் சர்மா விவகாரம் வந்தது. கத்தார் இதுல பெரிய அளவில் முன்னெடுத்து சில விஷயங்களை செய்தது. அதன் பின்னர் மத்திய கிழக்கு நாடுகள் ஒன்றன் பின் ஒன்றாக இணைந்தனர். இதன் பின்னணியில் யார் இருந்திருப்பார்கள் என்பதற்கு ஆய்வாளர்கள் அமெரிக்கா என்று கூறுகிறார்கள். நமக்கு ஆச்சரியமா இருக்கும், அமெரிக்கா எங்க இருக்குது, கத்தார் எங்க இருக்குது, இந்த விவகாரத்திற்கும் அமெரிக்காவிற்கும் என்ன சம்பந்தமாக இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆய்வாளர்கள் ஒரு விஷயத்தை ஊகிக்கிறார்கள். ஜெய்சங்கர் அவர்கள் தனது கோட்பாட்டை விவரித்த பொழுது, இப்போதுதான் நம்ம பேசணும், அமெரிக்கா இந்தியாவை குறித்து இரண்டு கொள்கைகளை வைத்திருக்கிறது. ஆதரிப்பது, தண்டிப்பதற்கு நேரத்தை பார்த்து கொண்டிருப்பது. ரஷ்யாவை விட்டு தராமல், அமெரிக்கா கேம்பிற்கு வராமல் ஒதுங்கி இருந்தது அமெரிக்காவிற்கு நிச்சயம் இந்தியாவின் மீது உள்ளூர ஒரு எரிச்சல் இருந்திருக்கும். அதனால்தான் தனது மனித உரிமை சுதந்திரம் என்கின்ற ஆயுதத்தை April 2022 2+2 வெளியுறவுத்துறை இராணுவ மட்ட பேச்சுவார்த்தை அமெரிக்காவில் நடந்தபோது, கொஞ்சமும் யாரும் எதிர்பார்க்காத போது, பிரஸ் மீட்டில் ரிப்போர்ட்டர்கள் யாரும் எந்த கேள்வியும் கேட்காத பொழுது, அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலர் பிளிங்கன் அவர்கள் திடீரென்று மனித உரிமைகளை பாதுகாப்பது போன்ற ஜனநாயக விழுமியங்களை, உறுதிப்பாட்டை இந்தியாவும் அமெரிக்காவும் பகிர்ந்து கொள்கிறது, இந்த பகிரப்பட்ட மதிப்புகளில் நாங்கள் எங்கள் இந்திய பங்காளிகளுடன் தொடர்ந்து ஈடுபடுகிறோம், அதற்காக ஹியூமன் டெவலப்மெண்ட் உட்பட இந்தியாவில் சில சமீபத்திய முன்னேற்றங்களை நாங்கள் கண்காணித்து வருகிறோம், சில அரசாங்கம், காவல்துறை மற்றும் சிறைத்துறை அதிகாரிகள் மனித உரிமை மீறல்கள் செய்வதையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று குறிப்பிட்டார். இந்தியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இருக்கிறார், இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இருக்கிறார், அவர்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அமெரிக்கா கொடுத்து சின்னதாக சீண்டி பார்த்துச்சு. நம்ம ஜெய்சங்கர் அவர்கள் தான் கோட்பாடு எப்படி இருக்குன்னு இப்போ தான் பார்த்தோம். அவர் ஒரு அறிக்கை விட்டார். அமெரிக்காவில் இருக்கின்ற இந்தியர்கள் மற்றும் இந்திய வம்சாவளி அமெரிக்கர்கள் மீது நடைபெற்ற தாக்குதல்களையெல்லாம் சுட்டிக்காட்டினார். அத்துடன் எப்படி அமெரிக்கா இந்தியாவில் இருக்கின்ற மனித உரிமைகள் குறித்து கவலைப்படுகிறதோ, அதே போல அமெரிக்காவில் இருக்கின்ற மனித உரிமைகள் குறித்து இந்தியாவும் கவலைப்படுகிறது, கண்காணிக்கிறது என்பதை பூடகமாக சொல்லியிருந்தார். அமெரிக்காவிற்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை, அமைதியாக விட்டுவிட்டது. இந்த சமயத்தில் தான் இந்த நுபுர் சர்மா விவகாரம் லட்டு போல அது கைக்கு வந்தது. கத்தார் எப்போதுமே அமெரிக்காவினுடைய ஒரு கூட்டாளியாக அறியப்படுவது. கத்தாரை வைத்து பெரிதாக ஒரு சில விஷயங்களை அமெரிக்கா பின்னணியில் இருந்து நிறைவேற்றியதாகத்தான் ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். மத்திய கிழக்கு நாடுகள் இன்னமும் அமெரிக்காவினுடைய ஒரு பிடிக்குள் தான் இருக்கிறார்கள். அவர்கள் அதை விட்டு வெளியேற வேண்டும் என்று எண்ணினால் கூட இன்னும் அவர்களால் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. அதனால்தான் அவர்களுக்கு பிடிக்கிறதோ இல்லையோ வேறு வழியின்றி இந்த விஷயத்தில் ஈடுபட்டு இருப்பார்கள் என்று ஆய்வாளர்கள் ஊகிக்கிறார்கள். சரி, இந்த விவகாரம் வந்துச்சு, இதெல்லாம் சொல்றீங்க, இங்க எங்க ஜெய்சங்கர் கோட்பாடு வருது, அஜித் தோவல் கோட்பாடு வருது, இந்த ரெண்டு கோட்பாடுல எது இந்தியாவிற்கு நல்லது என்பதை பற்றி என்ன வருது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அஜித் தோவல் அவர்கள் இந்த விவகாரம் வந்தபோது ஒரு விஷயத்தை பேசியிருந்தார், ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். பாஜக தலைவர்களின் சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் இந்தியாவினுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவித்துள்ளன. இந்தியாவினுடைய நற்பெயரை
விவகாரத்தை சேதப்படுத்தியது, இந்தியாவை இந்த விவகாரத்தில் முன்னிறுத்திவிட்டது, இந்த விஷயத்திற்காக மத்திய கிழக்கு நாடுகளை இதில் ஈடுபடுத்தி அவர்களுடன் பேசி அவர்களை சமாதானப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று பேசியிருந்தார். அத்துடன் இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார் என்று ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருந்தது. இங்க ஜெய்சங்கர் அவர்கள் அவருடைய கோட்பாட்டின்படி இயங்கி இருந்தால் என்ன செய்திருப்பார் அப்படின்னு ஆய்வாளர்கள் ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். இது இந்தியாவினுடைய உள் விவகாரம், சகோதர சண்டை, இதில் நீங்கள் மூக்கை நுழைக்காதீர்கள். சீனத்தினுடைய ஜின்ஜியாங் போன்ற விவகாரத்தில் என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடை எடுக்கிறீர்களோ அதே போன்ற நிலைப்பாடை எங்களுக்கும் எடுங்கள் என்று ஜெய்சங்கர் அவர்கள் தனது கோட்பாட்டின்படி பேசியிருக்கலாம். அஜித் தோவல் அவர்களும் இது வெளியுறவுத்துறை சம்பந்தப்பட்டது என்று ஜெய்சங்கர் அவர்கள் டீல் பண்ணட்டும் என்று விட்டிருக்கலாம். அஜித் தோவல் கருத்து இதில் தெரிவித்திருக்க கூடாது என்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். இந்த ஆய்வாளர்கள் சொல்வது போலவே ஜெய்சங்கர் அவர்கள் வேறு விதமாக இதை டீல் பண்ணி கூட இருந்திருக்கலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அஜித் தோவலுடைய கோட்பாடும் ஜெய்சங்கர் அவர்களின் கோட்பாடும் மிக முக்கியமாக இருக்கிறது. ரெண்டுமே பலனளித்துக் கொண்டிருக்கிறது. இது ரெண்டுல எது முக்கியம் அப்படின்னு நம்ம யோசிக்க முடியாது. ஆனா ஆய்வாளர்கள் இந்த கேள்வியை முன்வைக்கிறார்கள், ஏன் அஜித் தோவல் அவர்கள் இப்படி ஒரு கருத்தை தெரிவித்திருப்பார் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, வெஸ்ட் இன்னும் இந்தியாவை ஒரு வலிமையான நாடாக நடத்தவில்லை. அதுக்கு இந்தியா என்ன பண்ணணும்? ஒற்றுமையா இருக்கணும், பொருளாதாரத்தை உயர்த்தணும், ராணுவத்தை வலிமைப்படுத்தணும், இந்தியாவினுடைய மக்கள் ஒன்று போல செயல்பட வேண்டும். பெரும் வல்லரசு நாடுகள் அப்படின்னு நம்ம சொல்றோமே, அவங்க கிட்ட ஒரு விஷயம் வருது, இது போல வரும் பொழுது அது ஒரு வேண்டுகோளாக இருக்கலாம், விமர்சனமாக இருக்கலாம். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த வேண்டுகோளையோ விமர்சனத்தையோ மதிப்பீடு செய்கிறார்கள். தங்களது தேசிய நலன் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் என்னவாக இந்த விஷயத்தில் முடிவுகளை எடுக்கும் போது இருக்கும் என்பதை அவர்கள் மதிப்பீடு செய்கிறார்கள். அதன் பின்பு அந்த முடிவுகளை அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதற்காக அவர்கள் வெட்கப்படுவதில்லை, விமர்சனங்களை எதிர்கொள்வதில் அவர்கள் தயங்குவதில்லை. ஏன்னா அவங்க கிட்ட பொருளாதாரமும் ராணுவமும் உயர்வாக இருக்கிறது, மக்கள் ஒன்றாக இருக்கிறார்கள். இந்த ரஷ்ய விவகாரத்தை எடுத்துக்கொண்டால் கூட ரஷ்யா யுக்ரைன் மீது போர் புரிகிறது. ஒரு சின்ன மினிமல் பாயிண்ட் ஆஃப் பீப்புள் தான் ரஷ்யாவில் புதினுக்கு எதிராக பேசியவர்கள். 98.99% கூட நம்ம சொல்லலாம், எல்லோரும் என்ன சொல்கிறார்கள், இதனால் எந்த விதமான பொருளாதார தடைகள் வந்த போதிலும் எங்களுடைய நாட்டின் தேசிய நலன் எங்களுக்கு முக்கியம், எங்களது தலைவர் அதற்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார், அதற்கு நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம் என்று பேட்டியே கொடுத்தார்கள். நிறைய பேட்டி அப்போ வந்துச்சு, அதை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், மக்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். அதனால ஒரு தலைவர் வந்து டக்குன்னு ஒரு டிசிஷன் எடுக்க முடியுது, சர்வதேச அரங்கில் தனது வலிமையை காட்ட முடியுது. இன்னைக்கு இவ்வளவு சாங்ஷன்ஸ் இருக்கு, என்ன பண்ணாலும் ரஷ்யா நல்லதான் இருக்கு. பெரும் சக்திகள் எப்போதுமே சொந்த பாதுகாப்பை பலப்படுத்துவதில் தீவிரமாக வேலை செய்கிறார்கள், மக்கள் அதற்கு ஒத்துழைப்பு தருகிறார்கள். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அஜித் தோவல் அவர்கள் என்ன நினைத்திருப்பார், இந்தியா வளரும் வரை, உள்நாட்டு சிக்கல்கள் காலை பிடித்து இழுக்கும் வரை நம்மால நெஞ்ச நிமிர்த்தி மத்திய கிழக்கு கிட்ட எந்த ஒரு விஷயமும் வச்சுக்க வேண்டாம், எங்கள் சகோதரர்கள் பிரச்சனையை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று சொல்வதற்கு கூட நாம துணிய வேண்டாம் என்று தோவல் அவர்கள் பிரச்சனையை முடிக்க எண்ணி இருப்பார் என்றுதான் இந்த விஷயத்தில் நமக்கு தோன்றுகிறது. இது குறித்தான உங்களது கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பு நெஞ்சங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு நம்ம சூப்பர் இன்ஃபோவை அறிமுகப்படுத்துங்கள், அவர்களும் நமது அறிவு தேடலில் இணைந்து பயணிக்கட்டும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.